கிரேட்டர் சிட்டிலாம் போகிறோம், மதுரை போகிறோம், திருச்சி போகிறோம், கோயம்புத்தூர் போகிறோம், மற்ற இடங்கள் போக முடியலை. பட் இருந்தாலும் இதை வச்சே ஒரு வைப்ரேஷனை அங்கே க்ரியேட் பண்ணோம், அந்த வைப்ரேஷனை சந்தோஷமாக ஷேர் பண்ணிட்டு வந்தோம். இப்படி ஒரு வரவேற்பு வந்து உண்மையாகவே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இப்படி ஒரு புதுமையான படத்துக்கு, இப்படி ஒரு நல்ல படத்துக்கு, இப்படி ஒரு தரமான படத்துக்கு, இப்படி ஒரு தரமான வெற்றியை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் டெஃபினட்டாக ஆடியன்ஸோட தரம் பயங்கரமாக உயர்ந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லி சொல்கிறேன். அதாவது ஒரு ஒரு காமெடி சீனுக்கு கிளாப்ஸ் வரலாம், ஒரு 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 பயங்கரமான ஆக்ஷன் சீனுக்கு கிளாப்ஸ் வரலாம். பட் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் சீன்ஸுக்கு ஆடியன்ஸ் கிளாப் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு ரெடி ஆகிட்டாங்க. அந்த அந்த சீசரை வந்து காப்பாற்றி இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து அனனி சாமின் அப்படின்னு சொல்லும்போது அந்த நிலக்கல்ல சாஞ்சி அப்படியே வழங்கிட்டு உட்காரும்போது அதுக்கு கிளாப் சென்சரை பார்த்தப்ப எனக்கு ரொம்ப ஓவர்வெல்லிங் ஆகிடுச்சு. உண்மையாகவே இவ்வளோ ஒரு 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 தரமான படைப்புக்கு இவ்வளோ தரமான ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவதுங்க ஜென்ரலாக படம் வந்து வெற்றி அப்படின்னா முதல் நாலு நாள் நல்ல கலெக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் ஒரு 40% போனாலே அது ஒரு நல்ல ஹிட்டு அப்படின்றது கணக்கு இருக்கும். வீக் டேஸில் 90%, 80%, 100% இப்படி போகுது வீக் டேஸ்லேயே. செகண்ட் வீக்லாம் பயங்கரமாக ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் ஜெயின் நிறுவனத்திற்கு மிக மிக நன்றி. நம்ம செண்பகமூர்த்தி சார் வந்து செண்பகமூர்த்தி சார், அர்ஜுன் சார் எல்லாருமே இன்னைக்கு பார்த்து அந்த அவங்க அழைச்சி விட்டாங்க, அழைப்பு விடுத்தாங்க. நாங்கள் போய் அந்த அவங்க எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துட்டாங்க. உண்மையாகவே அப்படி ஒரு நிறுவனம் வந்து எங்களை எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அங்கே ஒர்க் பண்ணுற அவருடைய வலதுகரம் ராஜா சாருக்கும் எங்களுடைய நன்றி. ஆடியன்ஸ் வந்து அப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு 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 ரியாக்ஷன். என்னென்னா கார்த்திக் சூர்யா சார், நாங்கள் இன்டர்வியூ கொடுப்போம்ல, நாங்கள் இன்டர்வியூ கொடுக்கும்போது எப்போதுமே நாங்கள் சொல்லுவோம் அந்த மாதிரி நிறையா பேசும்போது மாஸ்டர் ஃபன் பண்ணுவார். நான் ஏதாவது கதையை பற்றி சொல்ல போகிறேன்னா சூர்யா 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 இருப்பார். என்னென்னா டேரக்டர் பக்கத்தில் இருந்துட்டு கான்செப்டை பற்றி சொல்லக்கூடாது, படம் நாங்கள் அப்படி எடுத்துகிட்டு அப்படி எடுத்துகிட்டோம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு கண்ட்ரோல் ஒன்று உண்டு. ஏன்னா கார்த்திக் சூர்யா சார் பிலீவ்ஸ் இன் ஒன் திங், நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு